1000 நாணயங்கள். முல்லாவிற்கு கடவுளிடம் சத்தமாக வேண்டிக் கொள்ளும் பழக்கம் இருந்தது. தினமும் ஒரே வேண்டுதலை ஒரே விதமாக வேண்டுவார். ஒரு நாள், கடவுளே, எனக்கு 1000 காசுகள் வேண்டும். அதில் 1 காசு குறைந்தாலும் அதை வாங்க மாட்டேன். முல்லாவின் வேண்டுதலை தினமும் கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரர் அகமத் முல்லாவை ஏமாற்ற ஒரு திட்டம் தீட்டினான். 999 நாணயங்களை ஒரு பையில் போட்டு அதை முல்லாவின் வீட்டுக்குள் தூக்கி வீசினான். ஆஹா, என்ன இது நாணயங்கள்! கடவுள் என் வேண்டுதலை கேட்டுட்டாரா? முல்லா காசுகளை எண்ண ஆரம்பிக்க வெளியே இதை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான் அகமத். 998, 999. நன்றி கடவுளே, ஆனால் மீதமுள்ள 1 காசையும் சீக்கிரம் தந்துவிடு, சரியா? இந்த பணப்பையை நான் தான் உன் வீட்டுக்குள் தூக்கி எறிந்தேன். அப்படியா? கடவுள் உன் மூலமாக எனக்கு உதவி செய்துள்ளார். சரி, இப்ப நீ போ, நீதிபதியிடம் போகலாம். வா. ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் நடக்கவும் முடியாது. என்னுடைய கழுதையை தருகிறேன், அதில் ஏறி வா. ஆனால் என் உடையை பார், அழுக்காக இருக்கிறதே. வேறு நல்ல உடை என்னிடம் இல்லை. கவலைப்படாதே, எனது புதிய உடையை தருகிறேன். இருவரும் நீதிபதியிடம் வந்து சேர்கிறார். வணக்கம் நீதிபதி அவர்களே, என் கதையை கேளுங்கள். அகமத் முழு மூச்சாக தன் கதையை கூறி முடித்தான். சரி, அந்த பணப்பை உன்னுடையது. நீதிபதி அவர்களே, தயவு செய்து அவனை நம்பாதீர்கள். அவன் இப்பொழுதெல்லாம் மற்றவர்களுடைய பொருட்களை தன்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். நம்ப முடியாது. இந்த கழுதையும், ஏன், என் உடைகளையும் கூட அவனுடையதென்றே சொல்லுவான். ஆமாம், கழுதையும் இவர் அணிந்துள்ள உடையும் என்னுடையதுதான். பார்த்தீர்களா? எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது. இந்த வழக்கை முடிக்கிறேன். முல்லா, நீ உன் பணப்பையை வைத்துக் கொள்ளலாம். அடித்தது யோகம் முல்லாவிற்கு. புதிய கழுதை, புதிய உடை, கூடவே 999 நாணயங்கள். மூன்றாவது கண். கலீஃப் மன்னருக்கு முல்லாவை மிகவும் பிடிக்கும். இதனால் மற்ற மந்திரிகளுக்கு முல்லாவின் மீது பொறாமை. ஒரு நாள், இதோ வருகிறார் உயர்ந்த மனிதர். நம் மன்னரும் கூட எப்பொழுதும் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். இதை நாம் எப்படியாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நம் அரண்மனையில் சிறந்த புத்திசாலி யார்? முல்லாவை எப்படியாவது மன்னரிடம் மாட்டிவிட வேண்டும் என்று நினைத்த மந்திரிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டனர். அது நம் முல்லாதான் மன்னரே. எப்படி கூறுகிறாய்? மக்கள் எல்லோரும் முல்லாவிற்கு 3வது கண் இருப்பதாகவும், அந்த கண் மூலம் முல்லா மற்றவர் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து சொல்லிவிடுவார் என்று பேசிக் கொள்கிறார்கள். அப்படியா முல்லா? ஆச்சரியமாக இருக்கிறதே. ஆமன்னரே, இது கடவுள் எனக்கு தந்த ஒரு பரிசு. அப்படியானால் இந்த மந்திரி என்ன நினைக்கிறார் என்று உன்னால் சொல்ல முடியுமா? மாட்டிக்கொண்டான் முல்லா. எப்படி பதில் சொல்கிறான் என்று பார்ப்போம். முல்லா கண்களை மூடி தியானம் செய்வது போல நடித்தார். ஆனால் உள்ளுக்குள் ஒரே பயம். கடைசியில் கண்களை திறந்தார். நீங்கள் 100 வருடம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் நம் மந்திரி. என்ன மந்திரி, சொல்வது சரியா? ஆமாம் மன்னரே, எனக்கு எப்பொழுதும் உங்களை பற்றி நல்ல எண்ணங்கள் தான். ஆஹா முல்லா, உண்மையிலே இது மிக அற்புதம். மன்னர் முல்லாவை புகழ ஆரம்பித்தார். மந்திரிகள் தங்கள் தலையை தொங்கவிட்டு ஏமாற்றத்துடன் நின்றனர். ஒரு நாள் முல்லாவின் நண்பர்கள்
பூங்காவில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லோருக்கும் எப்படியாவது ஏதாவது விஷயத்தில் முல்லாவை தோற்கடிக்க ஆசை. முல்லா நிஜமாகவே பெரிய புத்திசாலிதான். அவரை எதிலுமே தோற்கடிக்க முடியாதுப்பா. சரிதான், நம்ம எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் அகமதிற்கு ஒரே கோபம். அப்படி சொல்லாதீங்க. நான் நினைத்தால் முல்லாவை என்ன, அவருடைய அப்பாவை கூட தோற்கடிக்க முடியும். அப்படியா? சரி, இப்போ நமக்குள்ள ஒரு போட்டி. முல்லாவை ஒரு நிமிஷம் மேடையில் பேச வைக்க வேண்டும். இவ்வளவுதானா? நாளைக்கு நீங்க ஒரு கூட்டம் கூட்டுங்கள். ஆனால் நீங்க யாரும் இதை பற்றி முல்லாவிடம் சொல்லக்கூடாது. அடுத்த நாள் அகமத் முல்லாவை பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்து, முல்லா, இன்றைக்கு பேச வேண்டிய ஆள் வரவில்லை, நீதான் பேச வேண்டும். முல்லாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் ஏதோ மாட்டிவிட பார்க்கிறான் அகமத் என்று மட்டும் புரிந்தது. இதுல ஏதோ விஷயம் இருக்கு. சரி, நாம மாட்டக்கூடாது. உங்களில் யாருக்காவது நான் எதை பற்றி பேச போகிறேன் என்று தெரியுமா? தெரியாது. நீங்கள் எல்லோரும் உற்சாகமே இல்லாத மக்களாக இருக்கிறீர்கள். உங்களிடம் பேசி நான் என் நேரத்தை வீணாக்க மாட்டேன். முல்லா மேடையிலிருந்து இறங்கினார். அகமத் அவரை தடுத்து, முல்லா, தயவு செய்து ஏதாவது பேசுங்கள். நீ சொல்வதால் பேசுகிறேன். முல்லா மீண்டும் மேடை மீது ஏறி அதே கேள்வியை கேட்கிறார். உங்களில் யாருக்காவது நான் என்ன பேச போகிறேன் என்று தெரியுமா? இந்த தடவை நாம ஏமாறக்கூடாது. தெரியுமா? பின்பு நான் எதற்கு பேச வேண்டும்? மீண்டும் முல்லா மேடையிலிருந்து இறங்கினார். முல்லா, ஏதாவது ஓரிரு வார்த்தையாவது பேசுங்கள். சரி, ஆனால் இதுதான் கடைசி. எல்லாரும் தயாரா இருங்க. மூன்றாவது முறையா? நாம ஏமாற வேண்டாம். சரி, மீண்டும் கேட்கிறேன். உங்களில் யாருக்காவது தெரியுமா நான் எதை பற்றி பேச போகிறேன் என்று? தெரியும். தெரியாது. அதாவது சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆஹா, என்ன புத்திசாலியான பதில். சரி, இப்பொழுது தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த முறை முல்லா மேடையிலிருந்து கீழே இறங்கி நடக்க யாரும் அவரை தடுக்கவில்லை. அகமதும் தன் தோல்வியை ஒத்துக்கொண்டான். முல்லா ஒரு காப்பாளர். ஒரு நாள் கலீஃப் மன்னரை பார்க்க பக்கத்து ஊர் போர் வீரன் வந்தான். தன் பையிலிருந்து ஒரு சுண்ணாம்பு துண்டை எடுத்து மன்னர் கலீஃபின் நாற்காலியை சுற்றி ஒரு வட்டம் போட்டான். எதற்காக இந்த வட்டம் போட்டான்? ஆனால் அந்த போர் வீரன் பேசவில்லை, மௌனமாக நின்றான். மன்னர் தனது மந்திரிகளை நோக்கி, உங்களில் யாருக்காவது இதற்கு என்ன அர்த்தம் என்று புரிகிறதா? இல்லை மகாராஜா. இது ஏதாவது மந்திரமாக இருக்கலாம். மன்னருக்கோ தன் கால்களை கீழே வைப்பதற்கு கூட பயமாக இருந்தது. மன்னர் முல்லாவை அழைத்தார். முல்லாவும் நாற்காலியிடம் வந்து வட்டத்தை சிறிது நேரம் பார்த்தார். தனது பையிலிருந்து ஒரு பொம்மையை எடுத்து போட்டார். அந்த போர் வீரனுக்கு ஒரே ஆச்சரியம். தனது பையிலிருந்த சிறிது அரிசியை எடுத்து போட்டான். முல்லா சிறிது நேரம் யோசித்து அரண்மனை காவலாளியிடம் ஒரு கோழியை கொண்டு வர சொல்லி அதை கீழே விட்டார். அது அரிசியை சாப்பிட்டது. பயந்து போன போர் வீரன் ஓடி போனான். அவனை ஓட வைத்து விட்டாயே, எப்படி? அவன் தன் நாட்டு மன்னர் உங்களுடன் சண்டைக்கு வருவதாக சொன்னான். அதற்குத்தான் அந்த வட்டம். அந்த பொம்மை? அந்த பொம்மையை அவனிடம் காட்டி நீயும் உன் மன்னரும் எங்களுக்கு குழந்தைகள் மாதிரி என்று சொன்னேன். பிறகு அந்த அரிசியும் கோழியும்? அவங்க நாட்டு குதிரைகளும் போர் வீரர்களும் அரிசியை போன்று எண்ண முடியாதவர்கள் என்று சொன்னான். நான் கோழி அரிசியை தின்றது போல நாம் அவர்கள் அனைவரையும் ஒருவர் விடாமல் அழித்து விடுவோம் என்று சொன்னேன். சப்பாஷ் முல்லா. மன்னர் முல்லாவிற்கு பரிசுகளை வழங்கினார். இப்படியாக முல்லா தனது நாட்டை காப்பாற்றினார். வில்வித்தை வீரர். ஒரு நாள் மன்னர் கலீஃபுக்காக ஒரு வில்வித்தை போட்டி நடைபெற்றது.
மந்திரிகளும் மற்றும் பொதுமக்களும் கூடியிருந்தனர். முல்லா மன்னர் பின்னால் நின்று கொண்டிருந்தார். இதை பார்த்த மந்திரிகளுக்கு ஒரே பொறாமை. தயாரா நண்பர்களே, இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி முல்லாவை மன்னரிடம் மாட்டி விடலாம். ஜாக்கிரதை, அவர் எப்பொழுதும் தப்பித்துக் கொள்வார். ஞாபகம் இருக்கிறதா, போன தடவை அவருக்கு மூன்றாவது கண் இருப்பதாக சொன்னோம். அதிலும் தப்பித்து விட்டார். கவலைப்படாதே, இந்த தடவை நல்ல திட்டம் தீட்டியுள்ளேன். மன்னர் போட்டியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். என்னுடைய வீரர்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள், யாராலும் அவர்களை வெல்ல முடியாது. ஆனால் நம் நாட்டில் ஒருவர் தான் சிறந்த வில்வித்தை வீரர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே மன்னா. யார் அது? அது வந்து நம் முல்லாதான். முல்லாவிற்கு ஒரே அதிர்ச்சி. ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும் முல்லா வில்வித்தையில் ஒரு கத்துக்குட்டி என்று. இது மந்திரிகள் தீட்டிய திட்டம் என்று உணர்ந்தார். மன்னருக்கோ ஒரே கோபம். சரி, அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள். அவர் சொல்லுக்கு ஏற்றார் போல் செய்கிறாரா என்றுதான் பார்ப்போமே. மன்னரே, வில்லையும் மம்பையும் முல்லாவிடம் கொடுங்கள். எனக்கு தெரிந்தவரை முல்லாவிற்கு வில்லையே பிடிக்க தெரியாது. மன்னரும் அவரை வெறுத்து விடுவார். இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பித்தால் தான் சரிப்பட்டு வரும். முல்லா தனது முதல் அம்பை எய்தார். அது தவறி போய் விழுந்தது. இப்படித்தான் மந்திரி யாக்கூப் எறிவார். முல்லா இரண்டாவது முறையாக எறிந்தார். மீண்டும் தவறியது. இப்படித்தான் மந்திரி நசீர் எறிவார். மூன்றாவது முறை. இந்த தடவையாவது சரியாக எரியணுமே. அதிர்ஷ்டவசமாக மூன்றாவது முறை அம்பை சரியாக குறியில் எரிந்தார். இப்படித்தான் முல்லா எறிவார். சப்பாஷ் முல்லா. பொதுமக்களும் முல்லாவை புகழ்ந்தனர். மன்னருக்கோ மிகுந்த சந்தோஷம். முல்லாவை புகழ்ந்து கொண்டே இருந்தார். மந்திரிகளும் ஏமாற்றத்துடன் நின்றனர்.